வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ். கம்பெனி பார்த்திங்கன்னா வந்து விகார்டு. ஸோ இதோடய அன்பாக்சிங் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட மாடல் பார்த்தோம் அப்படின்னா வந்து VIC07 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸோட பின்பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் பார்த்திங்கன்னா வந்து லோ வோல்டேஜ் அண்ட் ஹை வோல்டேஜ்லேயே கட் ஆகும், அதாவது ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகிடும். ஹை வோல்டேஜ் வந்தாலும் சரி லோ வோல்டேஜ் வந்தாலும் சரி. தென் 3 ஹவர்ஸ் டைம் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோம்னா அந்த விகார்டோடைய ஒரு ஐக்கான் இருக்குது. ஸோ அப்படியே இந்த பக்கம் நம்ம திருப்பினோம் அப்படின்னா வந்து இது 1600 வாட்ஸ். ஸோ இதை தான் நம்ம வந்து இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது, இல்லை வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து சிங்கிள் ஸ்பேஸ்லேயே ஒர்க் ஆகும். தென் அடுத்தது கீழே பார்த்தோம் அப்படின்னா அதோடைய மேனுஃபேக்சரிங், ஸோ அது சம்மந்தமான டீட்டெயில் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. தென் இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிவிடுவோம். இது நான் வந்து ஆஃப்லைனில் தான் வாங்கினது. ஸோ இதோடய ப்ரைஸ் நான் வந்து கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட் இதை நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு மேனுவல் புக்கு ஒன்று, ஸோ அதுக்குடைய வாரண்டி கார்டும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த பின்பக்கம் லாஸ்ட் பக்கம் பார்த்திங்கன்னா வந்து வாரண்டி கார்டு இருக்கும். தென் அந்த வாரண்டியில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம என்னெல்லாம் வந்து செய்யக்கூடாது, ஸோ அப்படி இருந்தால் வாரண்டி வந்து கிளைம் ஆகும். தென் நம்ம வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வை வெளில எடுப்போம். முதல்ல ஸோ வாட்ஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து 1200 வாட்ஸ் தான். இது போதும், பட் 2000 வாட்ஸ் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்துக்க வேண்டியதான். ஸோ கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய வருது, நிறைய கம்பெனி வந்து வந்துக்கிட்டு இருக்கு. ப்ரெஸ்டீஜ் வருது, தென் கிராம்ப்டன் வருது, இன்னும் நிறைய வந்துகிட்ருக்கு. ஸோ எப்போதும் ஒரு அடுப்பு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து கம்பெனி ஐட்டமாகவே எடுங்க, அதான் நல்லது நமக்கு. ஸோ லாங் லைஃப் வரும். இப்போ நம்ம வந்து இதை வந்து செக் பண்ணிவிடுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இட்லி, கறி, தோசை, சப்பாத்தி, மில்க், இந்த சம்பந்தமாக கொடுத்துருக்காங்க. தென் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. இது ப்ளஸ் மைனஸ், ஸோ இதெல்லாமே வாட்ஸு. இது பார்த்திங்கன்னா பவுஸ் பண்ணிக்கலாம், தென் இது ஆன் ஆஃப். டைமரும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அதிகப்படியான ஆப்ஷன் இதில் கிடையாது, டச்சு கிடையாது. முதல்ல எல்லாமே பட்டன் சிஸ்டம் தான். இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ சுவிட்சை ஆன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா வந்து ஒரு பீப் சவுண்டு வரும். ஸோ இந்த பார்த்திங்கன்னா வந்து இந்த லைட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு எல்இடி லைட்டு இண்டிகேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ இந்த இடத்துக்கிட்ட. ஸோ அதை ஆன் பண்ண பிறகு தான் உங்களுக்கு வந்து மானிட்டரில் உங்களுக்கு வந்து டைமு, அதாவது பார்த்திங்கன்னா வந்து என்ன வாட்ஸு, என்ன டிகிரி செல்சியஸில் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ நம்ம வந்து மேனுவலாகவே இதை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும் நம்ம இதில். அதாவது இது பார்த்திங்கன்னா வந்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா இட்லி தோசைன் போட்டிருக்கு. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ண பிறகும் நீங்கள் வந்து அதை மைனஸ் பண்ணிக்க முடியும், இல்லை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து ஹீட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் இன்னொரு ஃபெசிலிட்டி என்னென்னா வந்து நம்ம வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் ஏதாவது ஹீட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து மேலே உள்ள பாத்திரத்தை வந்து நம்ம எடுக்கும்போது ஹீட் ஆன பிறகு உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கையில் வந்து ஹீட்டு தெரியாது. இதுவே வந்து கேஸ் ஸ்டவ்வில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து துணி இல்லாமல் நம்ம வந்து கண்டிப்பாக அதை எடுக்கவே முடியாது. ஆனால் கரண்ட் அடுப்பில், அதாவது கரண்ட் அடுப்பில் மட்டும் ஸோ நம்ம கையால் எடுக்க முடியும். ஸோ எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் நம்மளால் எடுக்க முடியும், ஏன்னா அந்த ஹீட்டு வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ அடியில் உள்ள அந்த பாத்திரத்தோடைய அந்த ஓவல் ஷேப்பில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் வந்து ஹீட் இருந்தாலும் நீங்கள் வந்து கையால் பிடிச்சி எடுக்க முடியும். ஸோ தென் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி வந்து படியக்கூடாது.
ஸோ தண்ணியோடையும் பாத்திரத்தை வைக்கக்கூடாது. ஏன் தண்ணியோட நீங்கள் பாத்திரத்தை வச்சிங்கன்னா வச்சுட்டு ஆன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து ஒரு சவுண்ட் வரும், ஒரு பொறிகிற மாதிரி சவுண்டு வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எப்போதுமே பாத்திரத்தை வைக்கும்போது ஸோ அடிபாகத்தை நீங்கள் வந்து வாட்டர் ஃபுல்லாக கிளியர், அதாவது தொடச்சிட்டு தான் நீங்கள் வந்து அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்கணும். ஸோ இது மெயினாக நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ தென் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா வந்து பாத்திரத்தை வந்து அந்த ஷேப்புக்குள்ளே வைக்கணும், இல்லைனா அந்த ஷேப்புக்குள்ளே வைக்கணும், ஷேப்புக்கு வெளியே வைக்கக்கூடாது. ஸோ அந்த என்ன ஷேப்பில் இருக்கோ அதில் மட்டும்தான் அந்த பாத்திரத்தை வைக்கணும், பெரிய பாத்திரத்தை வைக்கக்கூடாது. தென் இதில் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து வாட்டர் ஜக்கு கூட நீங்கள் வந்து ஹீட் படுத்திக்கலாம். அது சின்னதாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் அந்த சர்க்கிள்குள்ளே வந்துடுறதுனால அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஜக்கை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து வாட்டர் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இதையோ நீங்கள் வந்து கேஸ் ஸ்டவ்வில் யூஸ் பண்ணிங்கன்னா அதை எடுக்க முடியாது உடனே, பட் இதில் வந்து நீங்கள் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கையால் ஈஸியாக நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா வந்து இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து கேஸ் ஸ்டவ்வை விட இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் பார்த்திங்கன்னா வந்து உடனே ஹீட் ஆகும். ஸோ அதில் தான் இதில் உள்ள ஒரு ஃபெசிலிட்டி. ஹீட்டு பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வச்ச உடனே பார்த்திங்கன்னா உடனே ஹீட் ஆகிடும், பட் ஆனால் வந்து கேஸ் ஸ்டவ்வில் அந்த மாதிரி இருக்காது, ஸ்லோவாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஹீட் ஆகும். ஸோ தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து தென் இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து 1850. நீங்கள் வந்து ஆஃப்லைனில் வாங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து குறைச்சி கூட வாங்கிக்கலாம், ஒரு 1700-1600 கூட நீங்கள் அதாவது அவங்கள்ட்ட ஷாப்பில் நீங்கள் வந்து பேசி வாங்கினா கூட வாங்க முடியும் கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.